ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜ் ஓகே. மிங் ஓகே நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி காய்ஸ், ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல தான் விட்டுருப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடம் இல்லை, அது எங்கடா அது கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். ஐயோ, மேஸ் மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கினேன். சரி ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி இடத்துல தான் இங்கேயோ ஒரு இடத்துல விட்டுருப்பேன். ஸோ இந்த இடத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம் நினைக்குமா? அது வரைக்கும் பாருங்க கைஸ், கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது தான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ வந்து முடிச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ அங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது கேஸ் கலெக்டர் மாதிரி இருக்குது, பட் ஆனால் எந்த கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலெக்ட் பண்ண முடியல. சரி இருங்க, நம்ம இந்த இடத்துல பறந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல எந்த பொக்கிமானும் இல்லை கைஸ். நான் ஏதாவது பொக்கிமான் இங்கே இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன், பட் ஆனால் எதுவும் இல்லை. ஏய் இறங்கடா, ஏய் இருங்க வரேன். இந்த இடத்துல ஏதாவது பாஸ் ஃபைட் மாதிரி ஏதோ காட்டுது. பாஸ் ஃபைட் தேவையில்லாமல் ஏதாவது இறக்கி விட்டு பிரச்சனை ஆகிடப்போகுது. நம்ம இந்த இடத்துல பொக்கிமான் பிடிக்கிறத மட்டும் பார்ப்போம். ஆக்சுவலி இந்த இடத்துல கேஸ் கலெக்டர் மாதிரி அங்கங்கே டிசைன் பண்ணி வச்சிருக்கானுங்க, பட் ஆனால் இந்த இடத்துல எந்த கேஸும் கலெக்ட் பண்ண முடியல. மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வெறும் வெளியே போகிறதுக்கு எதுவும் வழியும் இல்லை. இதுதான் எண்டிங்னு நினைக்கிறேன் அப்போ இந்த இடத்துல. அப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இது மாதிரிலாம் கட்டி வச்சிருக்கோம்? இந்த ஜெம்முக்காகவா? இது என்ன ஜெம்? இது ஜெம் கிடையாதா இது? ஓகே, கிறிஸ்டல் தான் கிடச்சிருக்கு, அப்போ இதுவும் ஜெம் கிடையாது. சரி ஓகே, இந்த இடம் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. இது ஐ திங்க் இது பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இடத்த வச்சிருக்கானுங்க. மற்றபடி இது எதுக்கும் பிரயோஜனமே இல்லாத ஒரு இடம் தான் நினைக்கிறேன். ரைட் ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு பறந்து வெளியே போயிடலாம். வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போய்ட்டு நம்ம சுற்றி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இதை செஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குங்க கைஸ், ரொம்பலாம் வெளிச்சிருக்காது, சும்மா லைட்டாக வெளிச்சம் வரும் அவ்வளோதான். சரி இருங்க, இதை தவிர வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு இடம் இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி வாட்சை விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த ஏரியா விட்டு வெளியே போயிடலாம். இங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஜோராக்கு இருக்கான், ஜோராக்கு கீழே ஏதோ ஒன்று புழு ரொம்ப தூண்டு இருக்குது. என்னது இது? கேட்டுப்பி, கேட்டர்பி வேஸ்ட்டு, பட்டர்பியே இதில் வேஸ்ட்டு. கேட்டுப்பி வச்சுக்கு நான் என்ன பண்ணுறது? சரி கேஸ், இந்த இடத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போயிடலாம். அண்டர் கிரவுண்டு போனால் நல்லாயிருக்கும், அந்த இடம் பார்க்குறதுக்கே செம சீனாக இருக்கும். இந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி க்ளோவிங் ட்ரீ இதை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்கும், பார்க்குறதுக்கே சும்மா வேற மாதிரி இருக்கும். ஓகே, வந்ததும் வந்துட்டோம். சரி வாங்க போகலாம் அந்த இடத்துக்கு. சூப்பராக இருக்கும் கேஸ் அந்த இடம் பார்க்குறதுக்கே. ஓகே வந்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு சில தடவை நாக் பண்ணி வச்சோம்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஸ்டெக் ஆகும், ஆனால் நல்லாயிருக்கு. மேபி இந்த இடத்துல நம்ம வந்து மோடட் இல்லாமல் நம்ம நார்மலாக விளையாடும் போது இங்கெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக நான் சொன்ன இடத்துக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் நான் சொன்னேன். எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த இடம் பார்க்குறதுக்கே, அம்மா வேற மாதிரி இருக்கா? திங்க் இந்த இடத்துல நம்ம டார்ச் கூட யூஸ் பண்ண தேவை, அப்படியே கூட போகலாம். ஆனால் இந்த இடத்துல நிறைய பொக்கிமான் ஸ்பானாக இருக்குது கைஸ். சரி ஓகே, நம்ம பறந்து போத்தவள இந்த இடத்துல நம்ம நடந்தே போகலாம். யார்றவன் சிவனா? ஏ பூச்சி, ஸ்குடில் சுத்திட்டு இருக்கான். ஸ்குடில் இந்த ஸ்குடில் வேஸ்ட்டு. இங்க இருக்கவனுங்க எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கானுங்க. எட்டா சும்மா வர்ற மாதிரி இருக்கு பாருங்களேன். ஐ திங்க் உங்களுக்கு இது எப்படி தெரியுதுன்னு தெரியல, இருட்டா தெரிஞ்சிச்சுன்னா மன்னிச்சுக்குங்க, ஆனா எனக்கு இந்த இடம் வேற மாதிரி இருக்குது. நல்லா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு, அதுவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஓடு, எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த மேப்பு, வேற மாதிரி கைஸ். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பை நான் சூஸ் பண்ணேன். இங்கேயே நிறைய கிரீச்சர்ஸ் பானாக இருக்குது. இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கிறான், நீட குயின். நீட குயின் பாஸ் மாதிரியா? இவனை அடித்து சண்டை விட்டு பார்ப்பான். இங்கே பொக்கி பாலத்துக்கு கடைசி பேஜில் போடு. சாரசார், சாரசார், ஓகே சாரசார் வச்சு கூட இவன் அடிக்கலாம் கைஸ். இவனே இவன் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர் கிடையாது. சார சார் போய் அட்டாக் பண்ற போட அவனை, போடு அடிய போறங்க சார சாருக்கு. நீட குயின் போட்டு சாவு. ஏய் அம்மா அங்க அடிக்குது, எனக்கு எங்க டேமேஜ் விடுதுக்கு? ஏய் யாரா கரண்ட் ஷாக் விடுறவன்? ஏய் இவனோட அட்டாக்க கரண்ட் ஷாக் விட்டுறான். ஏய் அவ்வளவு பவர்ஃபுல்லா இவன், போட்டு வேற மாதிரி. இவெல்லாம் அவ்வளோ டப்பி பீஸ்ன்னு நினச்சேங்க. கரண்ட் ஷாக் வேற லெவலில் விட்றான். இங்கே பாருங்க சார சாருக்கு டோப்பர் பயங்கரமாக ஏறி போச்சு, அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பிள்ளாமல். ஓகே இந்த இடத்துல இவனுங்களாம் தான் இருக்கிறானுங்க. மரண பங்கும் கைஸ். ஏ இன்னும் இந்த இடம் போயிட்டே இருக்குங்க, எவ்வளோ பெரிய இடம் தான் கைஸ் இது.
இப்போ வேற மாதிரி பாட்டு போயிட்டே இருக்கு. ஆக்சுவலி இந்த இடம் துடிக்கும் பாருங்களேன், ஹார்ட் மாதிரி பார்த்தீங்களா, துடிக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. அது மைண்ட் கிராஃப்டில் ஒரு கரப்டட் ஏரியான்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. இங்கேருந்து வார்டன்லாம் வரமாட்டான், பட் ஆனால் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கரப்டட் ஏரியாவை இங்கே பாருங்க, இவனுக்கெல்லாம் கரப்டட் ஆகி படுத்து கிடக்குறானுங்க பாருங்க. இந்த இடத்துல என்பிசி இருக்கும், ஆனால் இது வரைக்கும் நான் என்பிசி பார்க்கல, ஆனால் இருக்கும் இந்த இடத்துல என்பிசி. இங்கே பாருங்களேன், கரெக்டாக ஆகி பைப்பில் படுத்து கிடக்குது. இவன் அடித்தா எதாவது கிடைக்குதா? ஆஹா, எதுவும் கிடைக்கல, சும்மா டிசைனுக்கு படுக்க வச்சிட்டானுங்க நினைக்கிறேன் அவனை. ஓகே, இங்கே இருக்க கல், கல் எதாவது கிடைக்குதா? மெட்டல், ஓகே, இந்த ஏரியா ஃபுல்லாக மெட்டல் கல்லா இது. சூப்பர், வேற மாதிரி மெட்டல் கிடைக்குது கேஸ். இந்த இடத்துலாம் பேஸ் கட்டினா மெட்டலுக்கு பஞ்சமே கிடையாது போல். எவ்வளோ மெட்டல் கிடைக்கும் பாருங்களா, தாறு மாதிரி மெட்டல் கிடைக்குது இங்கே. அது இல்லாமல் கலர் கலராக செடி அது இதுன்னு வேற மாதிரி இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கே. தண்ணி பாருங்க பச்சை கலரில் ஊற்றுது. அந்த மாதிரி இந்த இடத்த மைண்ட் கிராஃப்ட் வார்டன் ஏரியா மாதிரி இருக்குது. வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று கரெக்டாக படுத்து கிடக்குது. போச்சு தண்ணி இல்லையா, போயிட்டு தண்ணி குடிப்போம். அங்கே தண்ணி இருக்கு. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிரீச்சர் ரொம்ப கம்மியாக தாங்க யூஸ் பண்ணாது. ஆ, இந்த இடம் சும்மா வர்ற மாதிரி இருக்குது காய்ஸ். இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரியா. இந்த இடம் நல்லா இருக்குதா இல்லை நீங்கள் இன்னும் எதிர்பார்த்தீங்களா இதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கெனவும் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்த நான் பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே, தண்ணி குடிச்ச பாரு தான் தண்ணி தம்பியை வருது எனக்கு. இங்கே வேணும் பறந்துட்டுருக்கான் கத்தி, வேஸ்ட் பீஸ். நோவரேன்னு நினைக்கிறேன் அவன், அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் பீஸ் தான். தண்ணி கடியில் இங்கே என்ன இருக்குது? தண்ணி கடியில் இங்கே பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. சரி ஓகே, அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் கைஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்துடும். அப்புறம் நம்மளும் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து, வீடியோ ஸ்டார்டிங் மீன்ஸ் லாஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய புக்குமா நம்ம வந்து நாக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டேம் பண்ணணும். வேற மாதிரி இது, வேற மாதிரி. இங்கெல்லாம் பேஸ் கட்டினா சூப்பராக இருக்கும் கைஸ். அப்படியே போயிட்டே இருக்கலாம் போல கைஸ், பேசிக்கினே அப்படியே போயின்னே இருப்பேன் நான். இந்த இடம் சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கினே. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி ரேராக இந்த பக்கமான இந்த இடத்துல ஸ்பான் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி ஆகும், ஆனால் இப்போதைக்கு ஆகலை. லுக் ஏரியா ஒன்று சுற்றிட்டுருக்கு நல்ல லெவலில். சரி கேஸ், நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு மற்றபடி எதுவும் பார்த்துப்போம். டெலிபோர்ட், பயோமு, பேண்டோரால போய் யாரோ பிஷார்ப்பு இந்த இடத்துல அடித்து வச்சுருக்காங்க. ஐ திங்க் நானாக கூட இருக்கலாம். ஏ, ரெண்டு பேரையும் அடித்து வச்சுருக்காங்க. விசிரியானையும் அடித்து வச்சுருக்காங்க, பிஷார்ப்பையும் அடித்து வச்சுருக்காங்க. எங்கடா இருக்குது? ஐயோ, எல்லாமே போயிடுச்சா? உச்சு, இந்த இடத்துல ஏதோ ஒரு பல்போ சாரை நான் டைம் பண்ண நினைக்கிறேன், அதை அப்படியே விட்டுட்டுருக்கேன். ஓகே, நான் நாக் பண்ணி வச்சேன்ல, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோப்பர் குறைஞ்சி இப்போது ஆனால் போயிடுச்சு கேஸ். ஸோ இப்போ இருக்கிற பொக்கிமானு வச்சு நம்ம வந்து ஏதாச்சும் பண்ண முடியுமா பார்ப்போம். இருங்க, சர்வரில் யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், சண்டைக்கு கூட்டு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு சும்மா ஒரு பேட்டில் மாதிரி ஒன்று விட்டு பார்ப்போம். இதுக்கப்புறம் அப்படி ஒரு கட்டி ப்ரோ, மயக்க மாட்டோம் எப்படி எழுப்பி எழுப்பி விடுறது? அதுக்கு கிரேசி போர்ஷனில் இருக்கும் ப்ரோ, அது வேக்க போர்ஷன் ஒன்று இருக்கும். அது இருக்கு ப்ரோ, அது ஓகே ஓகே, அதில் செய்யலாம். அப்படி இல்லை, இந்த பொக்கிமான் இதுலேயே ஒன்று இருக்கு, அதுலேயும் செய்யலாம். ஆனால் அதுக்கு எலக்ட்ரானிக்ஸே நம்ம அதெல்லாம் வச்சு செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துல ஒன்று கிடக்கும், அதில் எழுப்பி விடலாம். இந்த இடத்துல யாரோ ஓடுறாங்க, அட்டாக் வாங்க, சண்டைக்குவாங்க, 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 சண்டைக்குவாங்க. நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ, ப்ரோ இது அட்டாக் பண்ணுது ப்ரோ. இது நான் எதிர்பார்க்கல, இது டம்மி பீஸ் நினைச்சேன். நிறைய போடும் இவன், தனியா போடுறான். அட்டாக் கொடுங்க, அட்டாக் கொடுங்க,
குடுத்துட்டீங்களா? சலமட்டம் அடிக்கிறான் அடிக்கிறான், ரொம்ப ஸ்லோ அடிக்கிறானே இவன், கொளுத்தி விட்டுருக்கான். ஒரு ஒரு அடிக்கும் பாருங்க எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு. ஏய் முடிச்சிருவான் போல ப்ரோ இவ. ஆமா இவனுக்கு ஹெல்த் கம்மி. எந்த ஹெல்த் கம்மி ப்ரோ? கொளுத்தி விட்டுருக்கான் ப்ரோ. நானே எதிர்ப்பகலை இவனை இப்படியே பண்ணி எவல்யூஷன் பண்ணிடலாம் போலயே. எவல்யூஷன் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, நல்ல ஹெல்த்தை குறைச்சிடுச்சு. ஆஃபுக்கு மேல வந்துட்டு இவனுக்கு பறக்கிற பொக்கிமான் வேலைக்காவது போல. இல்ல ப்ரோ, எந்த பறக்கிற பொக்கிமான்? எல்லா பறக்கிற பொக்கிமானும் பவர்ஃபுல்லா தான் இருக்குது. ஐயோ ஏன்ட்ட வராதரா? மேக்ஸிமம் இதுல வந்து பறக்கிற பொக்கிமான் வச்சிருக்கவங்களுக்கு தான் ப்ரோ அட்வான்டேஜ். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமா, அப்புறம் நெக்ஸ்ட் இன்னும் ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. எங்க இருக்கு லைக்கன்ட்ரா? அவனுக்கு யாரை இறக்கி விடுறது? இன்னைக்கு வேற யார் யாரை பிடிச்சனே தெரியல. இவன் யாருன்னே தெரியல. சரி, இவன் யாருன்னே தெரியல. இவன் இவனை சேஸ் பண்ணி பாக்குறேன். ஓகே, 3 2 1. ஓ இவனா? போச்சு, பங்கமான அடி விழ போகுது பாருங்க. உங்களுக்கு யாரு பாருங்க, அடி அடியை மட்டும் பாருங்க. என்ன ப்ரோ, ஒரு அடியில காச்சு விட்டான் ப்ரோ? இவன் பயங்கர போர்ஃபுல் ப்ரோ. பாக்க டம்மி, பாக்க டம்மி பீஸ் மாதிரி இருப்பான். ஆனா செம்மையான அட்டாக் பண்ணுவான் இவன். தோரம மல்லக படுத்துறவன் வந்து இதெல்லாம் போடலாமா ப்ரோ? இவ்வளவு பேர் சத்திக்கிட்டு வந்து இருங்க ப்ரோ. இங்க இன்னொரு போக்கிமான் டேம் பண்ணி வச்சுட்டு வந்தேன். அவன் டேம் ஆயிட்டானு பாக்குறான். அந்த லாஸ்ட்ல ரெண்டு போட்டு வச்சது நீங்க தானே? அது ஆமா, அது லெஜெண்டரி ஒண்ணுனா இல்ல. ஆ, விசிரியன்ல லெஜெண்டரி. அவன் என்ன படிக்கல ப்ரோ? எல்லாம் எந்த பயம் ப்ரோ வெச்சீங்க? பெண்டரோ ப்ரோ, பெண்டரோல இருக்கும் ப்ரோ. இவன இவன கூட ஃபைட் வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, கையில வந்துட்ட ப்ரோ. லொகேஷன் ப்ரோ, ஜெரி ப்ரோ, லொகேஷன் அது இந்த இந்த இடத்தோட லொகேஷன். இந்த லொகேஷனா இருங்க, இந்த வரேன். இல்ல இருக்கிறது. பட் ஆனா இப்பதான் புடிச்சிருக்கேன் இவன். இனிமே தான் பவர் அப் பண்ணனும். நீங்க ஆல்ரெடி பவர் அப் பண்ணிருப்பீங்கல்ல, அப்ப உங்களுக்கு தான் அட்வான்டேஜ். நான் அவனை யூஸ் பண்ண மாட்டேனே. நான் இன்னைக்கு புடிச்சிங்களா தான யூஸ் பண்ணுவேன். வாங்க ட்ரை பண்ணு. ஓகே, அட்டாக் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? அட்டாக் கொடுங்க, அட்டாக் கொடுங்க. கொடுத்துட்டியா? என்ன ப்ரோ அட்டாக் பண்றான்? டிராகனைட் டே ஏதா ஸ்பெஷல் அட்டாக் ஏதா பண்றான் ப்ரோ? அவன் பறந்துருவான் ப்ரோ. அவனுக்கு தான் அட்வான்டேஜ் பாருங்க. என்னால அடிக்க முடியல பாருங்க. அடிச்சா ஒரு அடி தரமா விழுதே. சூப்பர் ஸ்டார் மாதிரி வாங்கிட்டு தான் கொடுப்போம். ஆனா பறக்கிறதுக்கு இதுல வேஸ்டா இருக்கு. பவர்ஸ் எதுவும் இல்ல. இதுக்கு இன்னும் ஒரு ஒரு மோட் இருக்கு ப்ரோ. அந்த மோடுக்கு ஸ்பான் கோட் கிடைக்கல எங்களுக்கு. ஆயில் கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்க, கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். மேப்ல அண்டர் கிரவுண்ட்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. நான் அங்க இருந்து வந்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே. இல்ல ஏதோ ஒரு போக்கிமான் அடிச்சு ஆயில் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் அப்படி தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். காஸ்லிக், காஸ்லிக், காஸ்லிக் இல்ல ப்ரோ, இன்னொருத்தர் இருக்கான். காஸ்லிக் ஆயில் கொடுப்பான் அவன் தவிர. இன்னொருத்தர் இருக்கான். என்ன ப்ரோ மறைவா போய் சண்டை போடுறாங்க? ரகசியமா போய் அடிச்சிரானு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. டிராகனைட் கதை முடிச்சிட்டான். பரவாயில்ல, இருந்தாலும் டிராகனைட் நல்லா சமாளிச்சிருக்கானே ப்ரோ. இது இது லெவல பாருங்க ப்ரோ. அதிகம் இதையும் தாக்கு பிடிச்சு அவன் நின்று இருக்கான்னா பரவாயில்ல.
என்ன ப்ரோ மயங்கிட்டான் மயங்கிட்டான் அதான் மல்லக்க விழுந்துட்டு இருக்கான் அங்க உள்ள அடி வாங்கினது. ஓகே ஓகே ரிட்டர்ன் உள்ள இன்னொருத்தவன் எடுத்துட்டு வந்த ஸ்னோ ப்ரோ அந்த இருக்கான் ஸ்லோ ப்ரோ வேஸ்டே ப்ரோ தெரியல இவன் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா என்ன நல்லா அடிச்சான் கையாலே அடிச்சு கொண்டேன் இவன அப்படியா ட்ரை பண்ணி பாருங்க அட்டாக் பண்ற போட நீங்க அடிச்சீங்கன்னா 5 டேமேஜ் 5 டேமேஜ் ஆனா ஹெல்த் இல்ல ஹெல்த் இல்ல லெவல் பயங்கரமா வச்சிருக்கீங்க போல எத்தனை லெவல் ப்ரோ 356 ப்ரோ ஆ அதனால தான் என்னது போச்சு ப்ரோ முடிய போகுது முடிஞ்சிடுச்சு ஓ ஸ்னோ ப்ரோ முடிச்சிட்டான் வேற யாரு புதுசா பிடிச்சேன் சாரா சார் ஆல்ரெடி இருக்கிறது ஒருத்தனை ரொம்ப நேரம் ஆகுது ப்ரோ இந்த இந்த சாரசார அவன் வால்ல அட்டாக் பண்ணுவானா பவர்ஃபுல்லான அட்டாக்கா இருக்கும் இது முடிஞ்சு போயிடும் என்னது ஸ்டீல் டைப் தானே நீங்க ஃபயர் டைப் போட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடும் இல்ல டைப் இதுவே கிடையாது ப்ரோ இல்ல இல்ல ப்ரோ இதுல ஃபயர் விடுறாங்கல்ல அந்த மாதிரி விட்டாங்க சொல்லி முடிஞ்சிடும்ல அது இன்னொரு சாரசார் இருக்கு அந்த சாரசார் வந்து பாத்தீங்கன்னா இது விடுவான் ஃபயர் எல்லாம் விடுவான் பயம் ரிப்போர்ட்ல எதுல இருக்கீங்க பாண்டோராவா பாண்டோரா பாண்டோரால சவுத் ஈஸ்ட்ல வாங்க சவுத் ஈஸ்ட் அதுக்கப்புறம் வெளியே வந்து ஜெரிப்ரோ கூட சும்மா லைட்டா ஒரு ஃபன் பாட்டில் ஒன்னு வச்சிருப்போம் சோ அதோட அப்புறம் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா சோ இதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி தமிழ் கேமர்னு ஒருத்தர் வந்து அவர் கூட பேசிக்கிட்டே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து அப்படியே ஓட்டிருப்போம் சோ அது பெருசா நாங்க காட்டல ஓகேங்களா அதுல பெருசா கண்டென்ட்டே இருக்காது நாங்க ஜஸ்ட் வந்து கான்வர்சேஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஓகேங்களா சோ அதனால அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன் சரி சோ நெக்ஸ்ட் வீடியோல எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கும் சோ டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் சோ இந்த வீக் எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் இருக்கும் சோ அதுக்கப்புறமேட்டு நம்ம செகண்ட் டோர்னமெண்ட்டுக்காக ரெடி ஆகும் அதோட பாத்தீங்கன்னா இந்த பொக்கிமான் மோட நம்ம வந்து எண்ட் பண்ற மாதிரி இருக்கும் கைஸ் ஓகேங்களா சரி ஓகே கைஸ் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன் அது வரைக்கும் பை கைஸ்